திருவண்ணாமலையில் நடைபெற்ற மாவட்ட அளவிலான பேரறிஞர் அண்ணா மிதிவண்டி போட்டியில் முறையான ஏற்பாடுகள் செய்யப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சசிகுமார். வணக்கம் சசிகுமார், விவரம். திருவண்ணாமலையில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் மாவட்ட அளவிலான பேரறிஞர் அண்ணா மிதிவண்டி போட்டியை மாவட்ட ஆட்சியர் முருகேஷ் கொடியசைத்து துவக்கி வைத்தார். மாநில தடகள சங்க துணைத் தலைவர் ஏவா கம்பன் மற்றும் அதிகாரிகள் இந்த நிகழ்ச்சியின் போது கலந்து கொண்டனர். இந்த போட்டியானது 13, 15, 17 வயதுடைய பள்ளி மாணவ மாணவியர் சுமார் 370 பேர் கலந்து கொண்டனர். இந்த போட்டியானது அண்ணா நுழைவாயில் முன்பாக இருந்து தொடங்கி மத்திய பேருந்து நிலையம், சின்னக்கரை தெரு, பெரிய தெரு என நகரின் முக்கிய வீதிகள் வழியாக திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலுக்கு பின்புறம் அமைந்துள்ள 14 கிலோமீட்டர் மலையை சுற்றி மாணவ மாணவியர் இந்த சைக்கிள் போட்டியில் கலந்து கொண்டனர். இந்த போட்டியானது சரியாக காலை 6:40 தொடங்கும் என்று சொல்லப்பட்டிருந்த நிலையில் மாணவ மாணவியர் காலை 6 மணிக்கெல்லாம் அந்த போட்டி நடக்கும் இடத்திற்கு வருகை தந்தனர். ஆனால் மாவட்ட ஆட்சியர் 1 மணி நேரம் காலதாமதமாக வந்ததால் காலையிலேயே வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்தபோது மாணவர்கள் சோர்வடைந்தனர். அதனை தொடர்ந்து போட்டி நடக்கக்கூடிய அந்த சாலைகள் அனைத்திலும் எதிர்புறத்தில் வாகனங்கள் தொடர்ந்து வந்ததால் மாணவ மாணவியர் சைக்கிள் போட்டியில் கலந்து கொள்ளும் போது அந்த வாகனங்களுக்கு இடையே பூந்து செல்லக்கூடிய அந்த காட்சிகளை பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்கள் பார்க்கும் போது அவர்களை பதபதைக்கு வைக்கும் நிகழ்வுகளாகவே நடந்தேறியது. மேலும் முறையாக அந்த மாணவ மாணவியர் 14 கிலோமீட்டர் பயணிக்கும் போது அவர்களுக்கு சோர்வடையும் போது ஊக்கம் அளிக்கும் வகையில் பிஸ்கெட், தண்ணீர், குளிர்பானங்கள் போன்ற எதுவும் கொடுக்கப்படாததால் மாணவ மாணவியர் அந்த செல்லக்கூடிய அந்த சாலையில் இருந்த கடைகளில் சென்று குடிநீர் மற்றும் பிஸ்கெட்டுகளை வாங்கி அறிந்துவிட்டு செல்லக்கூடிய அந்த காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிந்தது. மேலும் இந்த போட்டியின் போது மாணவ மாணவியருக்கு ஊக்கம் அளிக்கும் வகையில் மாவட்ட ஆட்சியர் சைக்கிளில் சிறிதும் 2 கிலோமீட்டர் பயணித்து மாணவ மாணவியர் ஊக்கப்படுத்தினார். இந்த நிகழ்ச்சியின் போது முறையாக சாலையில் எதிரே வரக்கூடிய வாகனங்கள் நிறுத்தப்படாததால் அந்த மாணவர்கள் போட்டியில் கலந்து கொண்ட மாணவர்கள் செல்லக்கூடிய அந்த சைக்கிளில் செல்லக்கூடிய அந்த போட்டியானது பெற்றோர்களிடத்தில் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்தது என்று தான் சொல்ல வேண்டும். கார்த்திகா, தமிழ் செய்திகளின் புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ் செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.